Yes, நம்மளுடைய மெட்ராஸ் டே செலிப்ரேஷனுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன்ல லைட்ஸ் ஸ்பாட்ஸ் ஹேப்பனிங். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ்ல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பில்டிங் இந்த பில்டிங்ல எம்எஸ் சாமிநாதன் ஃபவுண்டேஷன் எங்க வந்துச்சு? இல்ல இதுல வரக்கூடாது. ஓல்டு சிட்டில அது வரக்கூடாது. நீங்க சொல்லுங்க சார், அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அது எங்க கரெக்டா வரும்னு சொல்லுங்க, நாங்க வந்து எஜுகேட் ஆயிக்கிறோம். அது வந்து சென்னையா மாறின பிறகு வந்ததுதான் எம்எஸ் சாமிநாதன் ஃபவுண்டேஷன். விக்டோரியா ஹால் செக்ரட்டேரியட் ராமர் சலஞ்சம் அந்த காமராஜ் குமார்ராஜ் அமுத்தியார் கூட கிடையாது, அது கூட ஓல்டு சென்னை சென்னில் வராது. என்னன்னா நம்ம வந்து வெறுமனா ஓல்டு மெட்ராஸ் மட்டும் இல்லை, இங்கே மெட்ராஸ் டு சென்னை டிரான்சிஷன் எல்லாமே இருக்குதுல்ல ஓகேங்களா. ஆனால் எங்களுக்கு என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஓல்டு மெட்ராஸில் இருக்கிற விஷயங்கள் இதில் என்ன பார்க்குறீங்களோ அதை பற்றி எந்த ஒரு பில்டிங் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்டேருந்தா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். விக்டோரியா ஹால் 1915 வருஷம் லூமியர் பிரதர்ஸ் சென்னைக்கு வந்து முதல் முதல்ல ஊமைப்பட சினிமா காட்டின ஹால். இன்றைக்கு சென்னை சென்ட்ரலுக்கும் நம்ம இது ரிபன் பில்டிங்க்கு நடுவில் இருக்குது. அது இப்போ அதை வந்து அந்த ஹெரிட்டேஜில் எடுத்து அதை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் முதல் முதல்ல சினிமா படம் நடந்தது. அதற்கு பிறகு அது வந்து இப்போ மவுண்ட் ரோடில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் எலக்ட்ரிக் ஹால் ரோடு இருக்கு, அங்கே நடந்தது அந்த படங்கள். அதுதான் அந்த விக்டோரியா ஹாலினுடைய முக்கியமான. சூப்பர் சார், சூப்பர் சார், வெரி குட், வெரி குட். எல்லாரும் நல்லா கை தட்டலாம் வச்சிருக்காங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா யாரோட சொல்லிருக்காரு 1915 அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பிரதர்ஸ் வந்து காட்டினாங்க. அடேங்கப்பா, சூப்பர் சார். சார் இது மாதிரி வேற ஏதாவது வந்து ஒரு ஹிஸ்டரிய வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ தட் வில் பீ எ நாலேஜ் ஷேரிங் செஷன் ஃபார் அஸ். எனக்கு இங்க தெரியுதுல அதுதான் தெரியுது. ஓகே, மேபி நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போகலாமா? அதுல உங்களுக்கு என்ன பில்டிங் தெரியுதுன்னு பாருங்க. இல்லை, இந்த கட்டணம் எனக்கு தெரியல, புதுசாக தெரியுது. ஆனால் இது வந்து இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர ரோட்டாக தெரியுது. ஆனால் அந்த கட்டடம் எனக்கு புதுசாக தெரியுது, அது எப்போ இந்த ஒரு கல் கட்டடம். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த கட்டடம் பற்றி பேசுகிறீங்க? ஆமாம் ஆமாம், அது தெரியல எனக்கு என்ன கட்டடம் தெரியல. ஆனால் அந்த பின்னால் இருக்கிறது அந்த ஆர்மேனியன் ஸ்டேட் கிட்ட இருக்க சர்ச்சு. சார் நீங்கள் கிட்ட வந்து பேசலாம் சார், நீங்கள் கிட்ட வந்து காமிச்சு பேசுங்க. ஆ, இது இதை நான் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை, இந்த கட்டடத்தை எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை. ஓகே சரி, யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் அந்த கட்டடம் என்னன்னு சொல்லிட்டு. ஆ தெரியும், ஆனால் இது வந்து அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த காலத்தில் சைனா பஜார்னு சொன்னாங்க. ஓகே, அந்த இடத்துல இருந்த சர்ச், அங்கே கூட பார்க்கலாம் அந்த சர்ச்சை. நீங்கள் இதோ இருக்கு, என்ன இருக்கு அந்த சர்ச்சு வீதியில அது வருது. ஆமா ஆமா ஆமா, இந்த இந்த கட்டடத்தை நான் பார்த்தது எனக்கு ஞாபகம். இது ஹைகோர்ட் இல்லை, இல்லை சார் ஹைகோர்ட். நீங்கள் சொல்கிறது ஹைகோர்ட் ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு பிடிச்சிட்டாங்க போட்டு. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தம்புச்சட்டி சீட் லிங்கச்சட்டி சீட்டோட ஜங்ஷன். அந்த இடத்துல ஏதோ இருந்திருக்கு, அதை இப்போ இடிச்சிட்டாங்க, இப்போ இல்லை. ஸோ சார் சொல்கிறத கேட்குறவங்க அந்த பக்கம் போறீங்க அப்படின்னா மேபி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் அவர் சொல்கிறது என்னென்ன விஷயங்கள். மெமோரியல் ஹால் இப்போ இருக்கு, இருக்கு, இப்போ இது பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மெமோரியல் ஹால். ஸோ இது எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் சார், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜிஹெச் ஆப்போசிட், இப்போ இந்த நீங்கள் இந்த ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த போட்டிருக்கீங்க இல்லையா, மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ். அந்த மெடிக்கல் காலேஜுக்கு எதிர்த்த போகிற ரோடு, கரெக்ட், அதாவது பாய் கடைக்கு போகுது அந்த ரோட்டில் இது லெஃப்ட் சைடு இருக்கு. இப்போ இருக்கு நிறைய நிறைய ஒன்வேயை மாற்றிட்டாங்க, நிறைய வண்டிகள்லாம் அங்கே நிறுத்தியிருக்காங்க. இந்த மெமோரியல் ஹால் அங்கே இருக்குது, முன்னால் போராட்டங்கள்லாம் அங்கே தான் நடக்கும். இப்போ தான் அது வந்து
சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கிட்ட போயிருச்சு. மெமோரியல் ஹாலில் தான் நடக்கும் போராட்டங்கள். அந்த முன்ன இது இதான் அந்த இது ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். நான் தமிழில் சொல்லலாம் ஜெல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம மக்கள், இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அது அதற்கு ஏற்றாப்புலனா அந்த அந்த இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே சென்ட்ரல் தாண்டி போகும்போது லெஃப்ட் சைடில் அந்த ஒரு பென்சில் பில்டிங் பார்ப்பீங்க, ரயில்வே ஜென்ரல் மேனேஜர் பில்டிங். அதுக்கு அடுத்த லெஃப்ட் எடுத்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த மெமோரியல். சார் எனக்கு மோர் மார்க்கெட் பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய பேர் அது மோர் மார்க்கெட் மோர் மார்க்கெட் அப்படின்னு வாங்க. இது எதனால் இந்த பேர் வந்தது என்ன நம்மளுக்கு தெரியும். ஒரு ஒரு விளக்காரன் அவர் கட்டினது. ஓகே, அதில் வந்து என்னென்ன கிடைக்கும்னு உங்களால் சிந்திக்கவே முடியாது. குரங்கு விற்பாங்க, பாம்பு விற்பாங்க, குரங்கு பாம்பு பாம்பு உடம்பு கீரி இந்த மாதிரி வளர்க்குற பிராணி எல்லாம் எல்லாமே விற்பாங்க. அந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அங்கே பழைய புத்தகங்கள் கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய கருவூலம். அது இந்த அந்த கட்டடத்தில் இருக்க கல் வேணுங்கிறதுக்காக அந்த கட்டடத்தை தீ வச்சு எரிச்சிட்டாங்க சதின்னு ஒரு அது ஒரு செய்தி. அது உண்மையானு தெரியாது. அது அப்படி நடந்தது. நம்ம அல்லிக்குளம் அப்படின்னு நீங்கள் அங்கே போனீங்கன்னா போயில பார்த்தீங்கன்னா அல்லிக்குளம்னு அழைக்கப்படுற மூர் அந்த அல்லிக்குளத்துக்கு அந்த பக்கம் தான் அந்த ஜூ இருந்தது. அந்த காலத்தில் ஜூ இருந்தது அங்கே தான் ஜூ இருந்தது. ஜூ ஒன்றுதான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஜூ ஒன்றுதான் இருந்துச்சு, இல்லை கிடையாது. இப்போ தான் அங்கே போகும்போது அறிஞர் அண்ணா ஜுவாலஜிகள் பார்க்க மாட்டாங்க. அப்போ வெறும் ஜூன்னு தான் இருந்துச்சு. அதில் அந்த இது இந்த குழந்தைங்களுக்கான ஒரு பொம்மை ட்ரெயின் ஓடும். அந்த ஜூ பாவமாக படுத்து கிடப்பாங்க சிங்கம் புலியெல்லாம். நீங்கள் சொல்ல இடத்த பார்த்தா இப்போ சர்க்கஸ் அடிக்கடி அங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ இடம் மாற்றிட்டாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இல்லை சார், இப்போ வந்து நம்ம நேரு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க இல்லையா, அதனுடைய ஓரத்தில் வருது. ஓகே, நேரு சர்க்கஸ் நடக்குது. நடுவில் ஆனால் சிலது வந்து இந்த மெட்ராஸ் டென்டல் காலேஜ் பின்னாடியும் சில நேரத்தில் சர்க்கஸ் நடக்குது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது மூர் மார்க்கெட்டுக்கு உள்ளேயும் நடந்துட்டு. ஆமாம் ஆமாம். சரி ஓகே சார், நம்ம கேக் கட்டிங் பண்ணிட்டு திரும்ப கண்டிப்பாக நீங்கள் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் சொல்லி சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். கண்டிப்பாக திரும்ப சார் பேசணும். எங்களுக்காக நீங்கள் ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்து எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பேசணும் ஆசைப்படுறோம். இது செக்ரட்டேரியில் இது இருந்த இவர் நம்ம ராபர்ட் கிளைவ் பில்டிங் அவர் இருந்த இடம். இதில் பின்னால் ஒரு பெரிய பாங்கெட் ஹால் இருக்கு, அது டான்ஸ் ஹால் இருக்கு. இதுல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு. நம்ம நாட்டில் தோண்டி எடுத்த முதுமக்கள் தாலி அது இது இந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. யாரும் பார்க்க முடியாது. அது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஆராய்ச்சி பண்றவங்க மட்டும் காமிப்பாங்க. அந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுன்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய இது இந்த பில்டிங்கில் இருக்கு. இதில் அவர் ஆஃபீஸ் இருந்தது, ராபர்ட் கிளைவ் ஆஃபீஸ் இருந்தது. சார், இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து சேகரித்து வச்சுருக்கீங்க. ஸோ வாட் வேர் யூ, ஸோ என்னவா இருந்தீங்க நீங்கள், லைக் யூ நோ உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் நாங்கள் கேட்கவே இல்லை. ஸோ நீங்கள் இப்போ நேம் சொல்லியிருந்தீங்க, பதில் வாட் வேர் யூ ஆக்சுவலி. இல்லை ஒரு நிமிஷம், நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வி வாட் யூ டு ஜாயின் அஸ் ஃபார் தி கேக் கட்டிங் சார். ஆமாம் சார், கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க. இன்னொரு முக்கியமான பணி பாக்கி இருக்கு சார், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்க தான் வந்து நம்மளுடைய 380th சென்னை மெட்ராஸ் டேவோட செலிப்ரேஷன் கேக் கட்டிங் வந்து துவக்கி வைக்க போறீங்க. சோ அவருடன் இணைந்து நம்மளுடைய சென்னை மெட்ரோரியல் லிமிடெட் PR மிஸ்டர் பாண்டியன் அவர்களையும் அழைக்கிறோம். அண்ட் மிஸ்டர் ராஜாராம் ஆபரேஷன்ஸ் மேனேஜர் அவரையும் அழைக்கிறோம். அண்ட் நம்மளுடைய ரேடியோ சிட்டில இருந்து ஆர்ஜே சக்தி நீங்க எங்க கூட ஜாயின் ரொம்ப நன்றி மேம், ப்ளீஸ் ஜாயின் அஸ். So we also have Mr. Vignesh Kumar, the senior VP marketing. So please join us and so long. ஆ கோக்கல் நீங்க எங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கொண்டாடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டே 380th வருடத்துடைய ஆரம்ப விழா நம்ம கோயம்பேட்டில் ஆரம்பித்தோம். இங்கே வடபழனில் வந்து கேக் கட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்கோம். ஓகே சார், நம்ம மெட்ரோவில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு அக்காட்சி. ஸோ இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்பீங்க. சார் எல்லாருமே சேர்ந்த அப்படியா ரெடி. Happy Metro Day to us. Okay, happy
கண்டிப்பா இத வந்து விமர்சையா செலிப்ரேட் பண்ணனும் கொண்டாடணும் அப்படி சொல்லிட்டு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து சேர்ந்து இணைந்து ரெட்ரோ டு மெட்ரோ கான்செப்ட்ல 380 இயர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் டே கொண்டாட்டத்தை சரி நந்தினி ஆடியன்ஸ் ஐட் ஒரு ரிக்வெஸ்ட் எவ்வளவு நேரம் தான் நீங்க பேசிங்க ஆர்ஜே ஒருத்தங்க கூப்பிட்டு வந்து வச்சா அவங்க பேச விடாம நீங்க அஞ்சனா எப்படின்னு சொல்லிட்டு ஆனே சக்தி பேசுறோம் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனா அவங்க பேசணும்னா நாங்க சும்மா கொடுக்க மாட்டோம் நீங்க கை தட்டா மட்டும் தான் அவங்க கையில நாங்க மைக் கொடுப்போம் ஆதே சக்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம சென்னைக்கார ஒரு சாங் போட்டுக்கலாம் அந்த சாங் முடிஞ்ச உடனே நீங்க வந்து கண்டிப்பா பேசலாம் சரிங்களா மறுபடியும் நம்ம நல்லா கேட்க இப்போ திரும்ப இன்னொரு நீங்க கேக் கட் பண்ணி ஆக்க முடியும் சரியா கொடுக்கலாம் சொல்லுங்க சென்னைக்கார சாங் வணக்கம் ரெட்ரோ டு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரெட்ரோ டு மெட்ரோவோட ரெடியோ சிட்டி அசோசியேட் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஸோ ஓல்ட் மெட்ராஸ் டு புது மெட்ராஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த மதராசப்பட்டினம் படம்லாம் அதுக்கப்புறம் அந்த டிராம் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா எப்படி ஒரு டிராம் நம்ம ஊர்ல ஓடிச்சா பல விஷயங்கள் படிக்கும் போது தெரிஞ்சுக்கும் போது பெருமையாவும் இருக்கு அண்ட் நிறைய முதல் விஷயங்களை நம்ம சென்னை கொடுத்துருக்கு ஐ திங்க் அது தியேட்டர்ல ஆரம்பிச்சு பல முதல் விஷயங்கள் இன்னும் சொல்லணும்னா எவரெஸ்ட் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம சென்னை தான் முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு படிச்சப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா நில அளவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா கொண்டாடணும் இல்லையா சோ 380 இயர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் சென்னையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ரெட்ரோ டு மெட்ரோல சோ ஹேவ் ஃபன் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ வெரி மச் மேம் சோ அப்படியே வந்து ஆர்ஜி அந்த வாய்ஸ் அப்படியே இங்க வருது ரொம்ப ரொம்ப நன்றி செக் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் ஆல் தி இன்ஃபர்மேஷன் சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க அண்ட் எஸ் இப்போ வந்து வி ஹேவ் எஸ் தி பிஆர்ஓ ஃப்ரம் சிஎம்ஆர்எல் மிஸ்டர் பாண்டியன் சார் உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுடன் இணைந்து இந்த ரெட்ரோ டு மெட்ரோ நிகழ்ச்சியை ஒரு வார காலம் சிறப்பாக நடத்த உத்தேசித்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலில் பல்வேறு நவீன வசதிகள் பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மிக எளிதில் குறுகிய காலத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ எந்தவித டிராஃபிக் ஜாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் குறுகிய காலத்தில் சென்று சேரலாம் எனவே சென்னை மெட்ரோ ரயிலை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன என்பதை அன்புடன் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் சோ இதை நீங்க பாயிண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் ஓகே சோ தேங்க்யூ ஓகே சோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை வந்து சிறப்பாக்கி கொடுத்த எல்லாருக்குமே மனமான நன்றிகள் இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம திரும்ப சொல்லலாம் இந்த ஒன் வீக் கண்டிப்பாக சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வடபழனி ஸ்டேஷன்ல ரொம்ப அழகான கேலரி நம்ம செட் பண்ணிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலரி வந்து பார்க்குற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ட்ராயிங் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் இங்கே நடக்க போகுது ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபோரம் மால் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை இங்கே நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கனாலும் சரி இல்லை மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் சரி யூ கேன் கம் ஹியர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் தட் இஸ் காம்படிஷன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம் கிட்ஸுக்கு ஸோ பெரியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்க போகுது நீங்கள் வந்து மெட்ராஸ் நிறைய நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இப்போ சார் வந்து சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் பிகாஸ் மெட்ராஸ்லேருந்து இப்போ சென்னையாக மாறி இருக்கோம் பட் ஆனால் இருந்தாலும் நம்ம மனசில் எப்பயுமே நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு அந்த மெட்ராஸ் தட்ஸ் அன் எமோஷன்
எஸ் ஸோ அதனால் இந்த அடுத்த ஒரு 4 நாட்கள் உங்களுடைய சப்போர்ட் தேவை. நல்ல நம்ம நீங்கள் ஃபேமிலியோட வந்து கொண்டாடுங்க. இந்த இடத்துல வந்து நிறைய காம்படிஷன் நடக்குது. அடுத்த 1 hour 2 hours இந்த கேலரி பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறவங்களும் வந்து கண்டிப்பாக பேசலாம். அண்ட் அட் திஸ் மொமெண்ட் லைக் டு தேங்க் அவர் பார்ட்னர்ஸ் நம்மளுடைய போத்தீஸ் அண்ட் ஆல்சோ ஓட்டோ அண்ட் டிஆர்ஏ நம்மளுடைய ஆன்லைன் பார்ட்னர் சினிமா எக்ஸ்பிரஸ் அண்ட் அவர் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின விழிப்புணர்வு ஆடோ நிறைய போயிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் நெருக்கத்தில் வந்து ட்ரெயின் பிடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 1/2 hour முன்னாடி வந்துருங்க. அடுத்த 4 days இங்கே வந்து ஒரு 1/2 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுக்கலாம். வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த இடம் நம்ம கொடுத்துருக்காங்க, மைக் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்துருக்க லிமிடேஷனில் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷனும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த 1 week மெட்ராஸ் டே வந்து நம்ம வந்து ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எஸ் ஸோ எங்களோட இணைந்திருங்கள். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வழங்கும் The Red Metro to Metro, 380 years of Madras Kondatam. Nandri. Thank you so much. I am Thamizharasan along with MC Nandri Aravindan from Chennai event MCs, entertainers and professionals. Nandri, vanakkam. சென்னையோட பழைய பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு பெருங்குளத்தூர்ல ஒரு அமக்கலமா கொண்டாடுவோம். சார் சொன்னாரு அவரு சீஃப் கெஸ்ட் அந்த ஜூ இருந்ததெல்லாம் நான் 1972-73 பார்த்ததுதான். ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பார்க் பேர் மை லேடிஸ் பார்க்னு சார் சொன்னார். தட்ஸ் பார்க் கரெக்ட் நேம் இட் மை லேடிஸ் பார்க். அது லவ்வர்ஸ் பார்க்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் அங்கதான் வந்து கார்பரேஷன் ஆஃப் சென்னையில இவங்க ஒர்க் பண்ணவங்கலாம் ஜோடி ஜோடியா வந்து லவ்னஸ் வந்து அங்கதான் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணாங்க. டெவலப் பண்ணி நல்ல வெரி லாங் லைஃப் லீட் பண்ணாங்க. லவ் லைஃப் அது முக்கியம். பழைய மூர் மார்க்கெட் இன்னொன்னு அந்த பில்டிங் பின்னாடி பழைய மூர் மார்க்கெட். அதுல கிடைக்காத பொருட்களே இல்லை. அது ஒண்ணு அவர் மென்ஷன் பண்ற அவருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறார். இது ஒன்று வெகு நாட்களாக. அப்புறம் ஆஃப்டர் ஒன்று ஆக்சிடென்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் வந்தது. அதுக்கப்புறம் டிஸ்லொகேட் பண்ணி மூர் மார்க்கெட்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அந்த இடம் ஜூவியும் ரீலொகேட்டட் டு வண்டலூர் அறிஞர் அண்ணா பார். அது மார்க்க முறையாட இடம். அந்த சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனின் தமிழ்நாட்டுக்கு பார்டு என்டர் ஆனோன்னு வர வேண்டிய இடம் அது. சென்னை வெல்கம் பாயிண்ட் தட் இஸ் சென்னை சென்ட்ரல். தட்ஸ் ஜோ இஸ் வெரி அதான் ஆன்சிஸ்டரி வெரி ஃபேமஸ் ஒன். அந்த மூர் மார்க்கெட் வந்து வெரி வெரி ஃபேமஸ் ஒன். இப்பயே இந்த காயிலாங்கடை கிடையாது கிடைக்காத பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும். பழைய பொருட்கள்லாம் அதே மாதிரி நிறைய சென்னையை பொறுத்தவரைக்கும் ட்ராம்லாம் நான் பார்த்தேன். நான் பார்த்தேன் 1959 பிஃபோர் ட்ராம் இருந்தோம்னா மவுண்ட் ரோடில் சென்ட்ரலாக போய் அந்த லைன்ஸ்லாம் இதை பார்த்தா கல்கட்டாவில் வந்ததுமாங்க. அந்த சென்னை தாம்பரம் டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து வெரி மெமோரபிள் ட்ரெயின் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஃப்ரம் செங்கல்பட்டுலேருந்து எப்போ இப்போ கூட கேட்டு பாருங்க. செங்கல் நீங்கள் கூட யாராவது செங்கல்பட்டுலேருந்து வருவீங்க. செங்கல்பட்டு சென்னை பீச்சுக்கு டெய்லி ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸு
கா ஆஃபீஸ் பாயர்ஸு காத்தால் 5 மணிக்கு ஏறி அப்படிலாம் வரவங்களாம் நான் இப்பயும் மாமூலாக இருக்கேன் சார். ஆல் ப்ராக்டிஸ் சார். நவ் மெட்ரோ ட்ரெயின் சார்லாம் சொன்னாங்க, ஐயா எம்ஆர்டிஎஸ் நாங்களே மாஸ் ரேபிட் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் ஃபர்தர் டெவலப் பண்ணி இட் இஸ் தஸ் ஐ விசிட்டட் சிங்கப்பூர் மை டாட் இஸ் த சேம் கிளாஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இஸ் மெயின்டைன் தேர் ஆல்சோ தேர் ஈஸ்ட் வெஸ்ட் லைன் சவுத் வெஸ்ட் நார்த் லைன் தேர் ஆர் பச்சை கலர் கிரீன் ரெட் கலர் அப்படி போடுவாங்க ப்ளூ கலர் த சேம் இஸ் மெயின்டைன் ஹியர் மெட்ரோ லைன் so we have to be appreciate to the metro rail administration also kandipa more or less idala kondu poreenga paarga indian express group that is the credit to go to the stem also their entertainment section for the broadcasting that is also best services rendered to the back up the memory of our past of the chennai kandipa sir now we are called chennai because of our this is naturally bounded with madras as well as chennai yes we are very thankful to all not only if their name left that also to be taken into account this is very nice it should be very thankful to all thank you sir thank you very much especially the compare very nice very fast that's a Indian professional after built up thank you sir I am a retired person of the deputy minister of state government very anxious I am coming to the hospital okay that's which is what is the when we go left to the see the board okay the sir only done for different sake I have come here that okay seeing that very nice okay நீங்க ஹாஸ்பிடலுக்கு வந்திருந்தீங்க அப்படியே வந்து பாக்க வரும்போது இங்க நான் வந்து இத பாக்கும்போது வரணுனே வந்த போம்போதே இந்த அருணேஷ் பட் பார்த்தேன் ஓகே நடுவுல லஞ்ச் ஹவர்ஸ்ல வந்து பேஷண்ட் இருந்து தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க ஒட்டுட்டாங்கன்னு நான் வந்தேன் வண்டர்ஃபுல் ஐ பார்ட்டிசிபேட்டட் இட்ஸ் வெரி வெல் நீட்லி அரேஞ்ச் வெரி குட் வெரி தேங்க்ஸ் ஃபார் ஆல் தேங்க் யூ சார் இன்னொரு 2 நிமிஷம் தமிழ் பேசுவீங்களா சார் நீங்க சென்னையா எந்த ஊர் சார் அப்ப நீங்க வந்து சென்னை தமிழ்ல பேசுற சார் நல்லா நீங்க நல்லா அற்புதமா எல்லா விஷயங்களும் கன்வே பண்ணீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ரீச் ஆகுது இங்கிலீஷ்ல பேசுறீங்க கண்டிப்பா தட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் அதனால நீங்க வந்து சென்னை பாஷையில ஜாலியா வந்து சென்னையில உங்களுக்கு சென்னையில பிடிச்சதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க சார் நீங்க சென்னை பாஷைங்கிறது ரத்தத்துல ஒரிஞ்சு நாங்களே காலேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க என்ன நீ சென்னையில பேசுற மாதிரி பேசுற ரொம்ப ஃபாஸ்டா பேசுற என்ன மச்சான் என்ன எப்படி இருக்க அப்படிதான் நான் காலேஜ்ல பேசுறேன் என்ன மச்சி மச்சி என்ன எப்படி இருக்க என்னம்மா கோலமாமா காலேஜ் என்னம்மா கோலமா இன்னைக்கு சினிமாவுக்கு அப்படிதான் நாங்கெல்லாம் பேசியிருக்கோம் நிறைய சென்னை பாஷை இஸ் வெரி ஃபாஸ்ட் ரொம்ப இதோட இது வந்து மதுரை தமிழ் தனி இல்லை சிலோன் தனி சென்னையை வந்து மறக்க முடியாது நாங்களாம் லைஃப் அண்ட் பாண்ட் ஏன்னா இங்கேயே நான் வந்து 70s வளர்ந்தது 59 பிறந்தாலும் எங்க நான் பிறந்தது பெர்த் பிளேஸ் செங்கல்பட்டு ஓகே சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் சென்னை மெட்ராஸ் அப்படின்னாலே எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்ப இருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்படுவேன் எனக்கு ஒன்றும் இல்லை உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மெரினா தான் ஓகே மெரினாவை தவிர்த்து சார் வேற என்ன இடம் ஏன்னா எங்களுக்கு தெரியாத இடங்கள்லாம் அப்போ இருந்திருக்கலாம் எனக்கு great professor under the control Matthew and Dr. Emmanuel is the author for IAS question papers set up in India. Okay. So now I think so no more things. So by and built up a MCOM there and ACS also passed associate of company secretary in that day. But got to state government job to do the state government service and lastly a public distribution system. Okay. Throughout South Chennai I have my supervisor in India as a deputy registrar. Super sir. தேங்க்யூ சார் லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கிறது மாதிரி ஒரே ஒரு விஷயம் சென்னையில் நீங்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய வளர்ச்சிகள் என்னென்ன அண்ட் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து மாறினா நல்லாயிருக்கும் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இந்த ரெண்டு பேர் சொன்னா வளர்ச்சி ஸ்பீடிலி வளர்ந்துன்னா வருது காரணம் என்னென்னா மெட்ரோவே சாட்சி மெட்ரோ ரயில் வந்து இமேஜ் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட மெட்ரோ ரயில் இஸ் ஈக்குவலன் டு இன் சிங்கப்பூர் ரயில் ஐ ஹவ் சீன் சிங்கப்பூர் ரயில் ஆல்சோ லண்டனில் கூட இது வந்து வெரி பெஸ்ட் இன் ஈவன் அண்டர் கிரவுண்ட் இந்த இது பாருங்கள் தட் இஸ் வெரி பெஸ்ட் without engine driver they are in metro in Singapore one line is there underground the same is maintained here from with driver I think so
stations are maintained, that is the great achievement. Because in from Meenambakam to Vadapalani, only 10 to 15 minutes, just like we are flying over air, by fly, aeroplane, coming here. Diseases are developing, hospitals are developing, aging, hospitals are developing, diseases are developing, hospitals also synchronously developing. Equally, that's good. Yes sir, thank you so much sir, thank you very much for your. I am very thankful to all of you to give the opportunity to speak a few words with knowing words to you all about Chennai, our Singara Chennai. Okay? Super sir, thank you. Romba romba nandri sir. Sir, ipo neenga enna panna poringa appadina namma vandu ella sendu we love Madras appdi solla porom. Okay la sir? Ah, ragathoda panna porom. Okay? Okay, 3, 2, okay. I'm 60 years old. Yeah, yeah. Now only I have completed my birthday. Oh, okay. So, belated birthday wishes, sir. Yes, thank you, thank you. Okay. So, we are going to sing a song. Three, two, one, start. We love Madras City. Okay, thank you. We love Madras City. Yes. I am sorry. சார் என் பேர் ரந்தா, நான் இங்கே தமிழ்நாடு போலீஸில் இருக்கிறேன் சார். இப்போ வந்து நான் வந்து கிராமத்தில் இருந்து தான் போனேன், நீ பொழப்பு தெரிஞ்சான்னு சென்னைக்கு வந்தோம் சார். எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு? என் ஊர் மன்னார்குடி சார். மன்னார்குடிலேருந்து இங்கே வந்தோம், பொழப்பு தெளி தான் வந்தாலும் மெட்ராஸ் வந்து நல்ல எனக்கு இங்கே வந்து என்னோட நாலேஜ் எல்லாம் வளர்த்துது. கிராமத்துலேயே இருந்தாலும் நான் அங்கே விவசாயம் பார்த்துட்டு இருப்பேன், விவசாயம் நல்ல தொழில் தான். இருந்தாலும் இங்கே வந்து நாட்டை சேவை செய்யறதுக்காக வாழ்த்துக்கள், உங்களுடைய சேவைக்கு வாழ்த்துக்கள். எவ்வளவு நண்பர்கள் கிடைச்சாங்க இங்கே? ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் கிடைக்கிறாங்க நண்பர்கள். 100 நண்பர்கள் கிடைக்கிறாங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நீங்களும் என் நண்பர் தான். தேங்க்யூ சார். அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க எங்களை சொல்றீங்களா சார்? நீங்க அதோட மைக்ல தான் சத்தமா சொல்றீங்க. அதே மாதிரி சென்னை டே இது ரொம்ப நல்ல டே, மெட்ராஸ் டே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம், சென்னைக்கு வந்தோம். யாராக இருந்தாலும் இது வறுமையான யாரும் தற்கொலை பண்ணிக்க தேவை. சென்னைக்கு வந்தால் எதனா ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம். அதனால் கிராமத்தில் இருக்கவும் சென்னைக்கு வரலாம். இங்கே எல்லாமே சேஃப்டியாக இருக்குது. ஃபுல்லாகவே சிசிடிவியால் கமிஷனர் யார் இப்போ கவர் பண்ணிட்டாரு. ஸோ சென்னைக்கு வாங்க, யாரும் எந்த முடிவும் எடுக்க வேணாம். இங்கே வந்தால் ஒன்றுமே இல்லாதவங்க கூட, ஒரு ரூபா இல்லாதவங்க கூட இங்கே வந்தால் கூட பொழைச்சி இங்கே பொழைச்சிக்கலாம். சென்னையில் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அதனால் சார், உங்களை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு வந்தாங்க, அவங்களுடைய லைஃப் இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க லைஃப்பை பற்றி நீங்கள் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லணும். நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க சார், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யாராச்சும் முத்தருக்கும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட இதுதான் தெரியுது. மற்றவங்க
மெட்ராஸில் எனக்கு மெட்ராஸில் நைட்டு பஸ்ஸில் போக கவர்மெண்ட் பஸ்ஸில் போக ரொம்ப பிடிக்கும். நைட்டு நான் ரொம்ப ரசிச்சு. எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க, போவீங்க அப்பப்போ? மெரினா பீச்சில் நான் படித்தது பிரசிடென்சி காலேஜில் படித்தேன். ஓகே, மெரினா பீச்சில் போவேன் சார். மெரினா பீச் பஸ்ஸில் போவேன். பஸ்ஸில் போகும்போது அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் மெரினா பீச்சில் பார்க்குறதுக்கு அப்படியே தொலுசெல்லாம் போட்ட ஒரு ஒரு ரோடு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, நைட் ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஜன்னல் ஓரமாக மெட்ராஸில் சீட்டு கிடைச்சதுன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போவேன் யாராக இருந்தாலும். இந்த சென்னைக்கு வந்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது? கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே வந்தீங்களா, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஓகே சார், அதுவும் சென்னையிலே பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? இல்லை, சென்னை பொண்ணு தான் சார். சென்னை பொண்ணு தான். ஓகே சார், சென்னையிலே செட்டில் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். இந்த சென்னை இன்னும் அழகாக வாழ வைக்கும். இதில் இருக்கிற என்னென்ன இடங்கள் எல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க எல்லாத்தையும் அப்படியே சொல்லலாம் சார். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கும் நம்புறேன் சார். நான் பார்த்தசாரதி கோயில் போயிருக்கேன். ஓகே, சென்ட்ரலில் டூட்டி பார்த்துருக்கேன். ஓகே, வல்லருக்கோட்டமும் போயிருக்கேன், சாந்தோம் லஞ்சும் போயிருக்கேன். மெட்ரோவில் தான் நான் போலீஸாக இருக்கேன். அது புல்லட் ட்ரெயின் அது. ஓகே, சென்னை அப்படின்னாலே உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சென்னையை பற்றி பாடலாம், ஏன்னா ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன்னும் அழகாக பயங்கரமாக நடனம் ஆடுவோம். இல்லை, சென்னை பாஷையில் கூட நீங்கள் பேசலாம் சார். எங்களுக்காக பாடலாம், பேசலாம். ஆ, மெட்ராஸ் பாஷை சார். ரொம்ப லென்த்தாக போயின்னு இருக்கேன். இல்லை, நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம் சார். அதனால் சென்னை மெரினா பீச்சு எதிர நின்னு பாரு, எதிர ரெக்க கட்டி பறந்து வரும் 25G குதிரை. 25G குதிரை. ஓகே சார், சூப்பர். நீங்க எதனா என்ன நினைச்சு உங்களை நினைச்சு பாடுறீங்களா, இல்ல வேற யாரும் நினைச்சு பாடுறீங்களா, இல்ல என்ன தெரியும் சார்? வாழ்த்துக்கள். சீக்கிரமா உங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த சென்னையில் அமைய. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் சென்னை மெட்ரோ ரயில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். காவல்துறையில் இருக்கிற ஒரு காவலரா நீங்க, இந்த சென்னை மக்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் என்ன, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? சார், காவல்துறையில இருந்து இப்ப சென்னையில எங்க வேணா போலீஸ் வந்து சென்னையில சில சமயத்துல எதிரியா பாக்குறாங்க மக்கள். அந்த மாதிரி பார்க்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அவங்க படுற கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்ப மக்கள்லாம் பாத்தீங்கன்னா 8 hours டியூட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. கூடங்கள் ஒரு 8 hours பாருனாலும் போலீஸ் பார்ப்பாங்க, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு தான் பார்ப்பாங்க. பொதுமக்கள் தான் அப்போதைக்கு கொஞ்சம் இதாக இழுவாங்களே தவிர, ஆனால் பொதுமக்களுக்கு எதனா ஒன்றா அவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ காவல்துறை, பொதுமக்கள் எல்லாரும் ஒரே ஒற்றுமையோட நண்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா சார், அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் காவல்துறைக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கோ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அந்த ஒரு சந்தோஷத்தோட நாங்கள் அந்த ஸ்மைலி பேட்ச் கொடுக்குறோம். இதை நீங்கள் உங்கள் நண்பரோட இணைந்து நீங்கள் வந்து ஐ லவ் மெட்ராஸ் வந்து வி லவ் மெட்ராஸாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? கமலக்கண்ணன் விக்னேஷ்வரன் மேடைக்கு வரும். இல்லை, வீடியோ நாங்கள் எடுத்துறோம், நாங்கள் எடுத்துறோம். சார், இவரும் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. இவர் பேர் கமலக்கண்ணன் விக்னேஷ்வரன். இவர் என் கூட ஒர்க் பண்றாரு. இவர் பேர் விக்னேஷ் குமார் சார். இவமே சிரிச்சிட்டே இருங்க. ஓகே, ரெடியா சார்? வி லவ் மெட்ராஸ். ஓகேங்களா? ரெடி, 3 2 1 ஸ்டார்ட். வி லவ் மெட்ராஸ். நன்றி சார். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வழங்கும் ரெட்ரோ டு மெட்ரோ 350th உதவியா இருக்கக்கூடிய சென்னை என்றால் பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள்
ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வடபழனி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இவ்வளோ நீங்கள் பார்த்துருந்த லைவாக இதை மாதிரி 25ஆம் தேதி இருக்கும், இங்கே தான் இருக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சென்னை பற்றி நடக்க போகுது. ஸோ வி கேன் ஜஸ்ட் விசிட் வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் மெயின் ரோடில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருந்து இந்த பக்கமாக நீங்கள் மெயின் ரோடில் இருந்து வரலாம். ஸோ நம்ம மெயின் ரோடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கெட் இன் சைட். வடபழனி சிக்னல் இங்கேருந்து நீங்கள் உள்ள நுழையிறீங்க அப்படின்னா வடபழனி மெட்ரோ. ஓகே, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே போக போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹாவ் எ லுக். ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பிக்சர்ஸாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்ட் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ். ஸோ அந்த பில்டிங்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் இங்கே வரலாம். பிகாஸ் நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நம்ம கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம டைமே இல்லை பாருங்க. இப்போலாம் நிச்சயமாக இன்னைக்கு இன்னைக்கு சென்னை டே 380வது மெட்ராஸ் டேவை கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் மற்றும் நம்மளுடைய தி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து அழகாக இந்த சென்னை டேவை மெட்ரோ ட்ரெயினில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி இப்போ இருக்கிறது எந்த இடம்னா வடபழனியில். ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. சென்னையை பற்றி நிறைய விஷயங்களை, நிறைய ஹிஸ்ட்ரியை நம்மளுடைய நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய பெரியவங்க எல்லாருமே நல்லா ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்டிருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தெரிஞ்சுட்ருக்கோம் சென்னையை பற்றி. நாம் இருக்கிற இடத்திற்கு இவ்வளோ பெருமையான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்ருக்கோம். ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், நாங்கள் விசிட்டர்ஸ் வராங்க தெரியுமா, பேசஞ்சர்ஸாக வராங்க, விசிட்டர்ஸாக வராங்க. விசிட்டர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வர ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ண வந்த அட்டெண்டர் கூட இங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ விசிட்டராகவும் வராங்க அண்ட் பேசஞ்சர்ஸாகவும் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் என்ன தெரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாட்களில் வந்து நீங்கள் சென்னை பற்றி என்னென்னலாம் விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து இங்கே கூட இங்கே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பேசஞ்சராக மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காகவே வரலாம். ஸோ உங்களுக்கான அழைப்பை நாங்கள் இங்கே விடுக்கிறோம். ஸோ எந்த டைமிங்கில் நாங்கள் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 11 AM to 7 PM வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஆல் யுவர் wonderful thoughts and memories about Madras. Thank you. இது வந்து நான் சென்னை வந்தது என்னோட சென்னை ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் டே. அதான் நான் பார்ட்டிசிபேட் 388 மெட்ராஸ் டே. அதில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டிஷர்ட் போட்டு நான் போட்டு வந்திருக்கேன். ஸோ ஈவெண்ட் மெட்ராஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிற அப்படின்னு சொன்னோடனே மெட்ராஸ் டிஷர்ட் போட்டு வந்துட்டேன். இங்கே பெரியவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டாரு. அவர் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டே, அவர் காலேஜ் பசங்களோட சேர்ந்து கொண்டாடுவாங்க ஒரு நாள் மெட்ராஸ் டே அன்றைக்கி. ஸோ அவரோட நினைவுகள்லாம் கிளற மாதிரி நிறையா புகைப்படங்கள், பழைய பிக்சர்ஸ், பழைய கலெக்டர் ஆஃபீஸை குறித்து, பழைய சினிமா ஹாலை குறித்து, பழைய தேட்டரை குறித்து நிறையா பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் சண்டே 25 வரும் இது நடக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஈவெண்ட் செட்டப் பேக்ராப்பில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து உங்களுக்கான சில மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கும். ஸோ மெட்ராஸில் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா மெட்ராஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் மெட்ராஸில் பார்த்திங்கன்னா இதோட 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ நம்ம மெட்ராஸ் தான் வரணும்னு ஆசைப்பட்டு மெட்ராஸ் தான் வந்திருக்கோம். சென்னைங்கிற பேர் தான் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாள் ஆகும் நினைக்கிறேன். மெட்ராஸ் தான், மெட்ராஸ் தான் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் உள்ளே போயிடலாம் இதுதான் நான் சொன்ன அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த புகைப்படங்கள், பழைய காலத்தில் மெட்ராஸ் எப்படி இருந்துச்சு, அந்த தீம் பேர் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டு மெட்ரோ, அதுதான் இந்த தீம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே திருப்பி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறோம். அதாவது இந்த மெட்ராஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் 380th year. அண்ட் போன வருஷம் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்ம டபுள் டெக்கர் பஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ரீலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெமரிஸ் எல்லாம் ரீலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டெக்கர் பஸ் வந்து த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் நாங்கள் வந்து ஒரு விமர்சையாக கொண்டாடினோம். அண்ட் த இவெண்ட் வாஸ் லைக் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் அந்த பஸ்ஸை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி, அண்ட் ஆல்சோ த கிரிக்கெட் லவர்ஸ்லாம் வந்து அதில் ட்ராவல் பண்ணாங்க, அண்ட் கிரிக்கெட் வீரர்களும் வந்து ட்ராவல் பண்ணாங்க அதில். ஸோ அந்த ஒரு நினைவுகள்லாம் வந்து போன வருடம் தட் இஸ் 379th இயர். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா இங்கே மெட்ரோ ஸ்டேஷனில் கொண்டாடுறோம். ஓகே, ஸோ ஓவர் டு லாம்போ ஃப்ரம் ஆர் டீம். ஸோ ஹாய், ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சென்னையை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது சென்னை வந்து மெட்ராஸாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்போ சென்னை ஆன பிறகு என்ன மாதிரியான டெக்னாலஜியில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிற அந்த ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவெண்ட்டில். ஸோ நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ சென்னை நிறைய சென்னைன்ற பேர் மாற்றத்துக்கு அப்புறம் இருந்த வித்தியாசங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அஸ் மெட்ராஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே வந்து அது ஒரு ஃபோட்டோவாகவும் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சு நம்ம இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து அதுவும் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தது, தொடக்கம் என்ன, சென்னையை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே இருந்துச்சு. சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கே வந்து சென்னை எப்போ பேர் மாற்றப்பட்டது, மெட்ராஸுங்கிறது வந்து எப்போ உருவாச்சு, யார், என்ன பில்டிங் ஃபஸ்ட்டு வந்துச்சு, எந்த விஷயங்களும் தெரியாது. பட்டு அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பித்தாங்க. அண்ட் இங்கே இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஏபிஎம் ஸ்டுடியோஸுடைய பழைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அது எந்த வருடங்கள் ஆரம்பித்தது, அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டாக வந்து இங்கே தான் வந்து சினிமா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பிளேஸ் எல்லாமே வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து எனக்கு சென்னை கிடையாது, அந்த மாதிரி வந்து சென்னையை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வர யங் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கும், நம்மளுடைய ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து அவ்வளோவா எதுவும் தெரியாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க ஒரு நிமிஷங்க ஒரே ஒரு அண்ட் எஸ், இதுதான் இன்றைக்கியுடைய பேக்ட்ராப்பு. ஸோ சென்னையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மெட்ரோ வரலாம், வடபழனி மெட்ரோவுக்கு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோரம் மாலுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்னு நிறையா சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபோரம் மாலுக்கு போவீங்க, ஃபோரம் மால் வந்து எப்போ எல்லா நாளும் இருக்கும் வருஷத்தில். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு வாரங்கள் மட்டும்தான் வந்து இன்னும் இங்கே வந்து நம்ம நடக்க போகுது இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. இது வந்து ரொம்பவே இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எல்லாமே வந்து என்னுடைய டீம் மெம்பர்ஸ் அண்ட் எல்லா அண்ணன் அக்கா எல்லோரும் சொன்ன மாதிரி தான் வந்து சென்னையோடைய பூர்வீகம், சென்னை எங்கேருந்து ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி என்ன தான் இருந்துச்சு, மெட்ராஸாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் இங்கே நடந்துச்சு, அந்த எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஒரு விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு தப்பு இல்லை, அதனால் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். அது யாராக இருக்கலாம், எப்படிலாம், அது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ மோஸ்ட்டாக தெரிஞ்சிக்கணும். ஏன்னா நடக்குதுன்னே வந்து நிறைய குழந்தைங்கள் தெரியலையே, எனக்கே தெரில சென்னை எப்போ மெட்ராஸாக மாறிச்சு, அது மெட்ராஸ் எப்போ சென்னையாக மாறிச்சு அப்படிங்கிற விஷயங்களே எனக்கே தெரியாது. இல்லை தெரியாது, பட் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நேரங்கள், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய பேர் கற்றுக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து குழந்தைங்களை நீங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கூட்டு வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஃபோரம் மாலுக்கு எல்லாரும் கிளம்பி வருவீங்க சாட்டர்டே சண்டேனாலே வந்து. அப்படி அது பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் ஃபோரம் மால் பக்கத்துலேயே தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. உள்ளே வந்து உங்களுக்காக வந்து நிறைய வந்து ஃபோட்டோஸும் சரி, நிறைய விஷயங்களும் சரி, நிறைய தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறையா ட்ராயிங்ஸு, ட்ராயிங் காம்படிஷனு, அந்த மாதிரி நிறையா எல்லாமே இருக்குது. சென்னையை பற்றி ஒரே வேண்டிய, சென்னையை பற்றி பேசலாம், எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரங்கள் ஃபுல்லாமே நல்லாவே போகும். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். இல்லை சப்போஸ் நாங்கள் வந்து மெட்ரோ தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி வந்து அரை மணிநேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டிங்கன்னா வந்து சுற்றி பார்த்துக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம ஊரில் இவ்வளோலாம் இருக்குதா அப்படிங்கிற நிறைய பேருக்கே தெரியாது, நம்ம ஊரில் இதெல்லாம் சிறப்பானே தெரியாது. பட் இங்கே வந்தப்பறம் நிறையா தெரிஞ்சிக்கலாம். இதுதான் நான் இன்றைக்கி ஃபுல்லாமே கற்றுக்கிட்டது, அவ்வளோதான். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அக்கா ஒரு பாட்டு வேறு ரெடி பண்ணியிருந்தாங்க, மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே பாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த பாட்டை பாடி டீமில் இருக்க எல்லாருமே பாடி முடிக்கலான்னு இருக்கோம். எல்லாம் பண்ண எவ்வளோ ஓகே, அந்த பாட்டு இப்போ பாட போகிறாங்க. இது வந்து நாங்கள் வீவில் ராக்கியூலேருந்து தழுவி அதை தமிழில் இப்போ மாற்றிருக்கோம். அண்ட் ரெடி பாடலாமா? ரெடி 3 2 1 கோ. வீ லவ் மெட்ராஸ். சூப்பர். Thank you. We will rock you. இன்னொரு டைம் பாடலாமா? Ready? 1 2 3 start. We love Madras. Nandri. Thank you very much. So we are signing off from Chennai event, MCs, entertainers and professionals. MC Nandini Aravindan along with MC Mohan Raj, MC Praveen Kumar, MC Tamil, and MC Lambo. And we have Shruti Kale and also photographer and DJ Naresh. Thank you very much. Thank you.